இவர் நல்லா இருந்துச்சு, அருமையான படம். அவர் எப்பயும் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே தான், படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. யோகிபாபு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இல்லை ஹீரோனா அப்படியே அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலைஸ் ஃபாதர் ஆக்டிங் தான். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் அடிச்சிருக்காங்க. பெருசாக டிஃபெக்ட்டுன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. என்ன மெசேஜ்? சோஷியல் மெசேஜ் மூவி தான். பட் என்ன மெசேஜ்னால், பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் சின்ன வயசில் சைல்டு அப்யூஸ் நடந்துச்சுன்னா அது கேஸ் கொடுக்குது. அதை பற்றி சாங்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு மூவியோட பார்க்கக்கூடிய சாங்ஸ் தான் ப்ரோ. அதை மூவி ரிலேட்டட் சாங்ஸ் தான், அதை எடுத்து தனியாக பாட்டு அப்படிலாம் இல்லை, நல்லா மூவிங்கிறதே தான் இருக்குது. காமெடியெலாம் இல்லை, சீரியஸாக கொண்டு போயிருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்குது. சீரியஸ் அப்பா கேரக்டர் ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்கார். அவர் சென்டிமெண்ட்டு அவ்வளோவா இல்லை, ஓகே இருக்கு, நார்மலாக இருக்குது. மியூசிக் ஓகே தான். இல்லை படத்தில் நல்லா கருத்து இருக்குது, அதனால் எனக்கு எல்லா கருத்துமே பிடிச்சிருக்கு ப்ரோ. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா தப்பு பண்ணுறவனுக்கே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் தப்பு பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து அவங்க சைட்லேருந்து வரல. பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நிறைய பேர், ஒரு சிலர் வந்து படுறது வந்து பயங்கர ரீச் ஆகுது ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுல்லாகவே அந்த தண்டனை கொடுக்குறது அது மாதிரி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ப்ரோ. பயங்கரமாக நடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா நடிச்சிருக்கு. அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் அவர் பரவாயில்ல, ஓரளவுக்கு மாறிட்டு வரவரோன்னு தோணுது. நல்லா இருக்கு படம், பாருங்க நீங்கள். நான் ஏன்னா அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நான், எனக்கு தெரியும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல. நீங்கள் பார்த்து சொன்னால் தான் எனக்கு என்னென்னு தெரியும். ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், சூப்பராக இருக்கு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் வந்து நாங்கள் ஒரு லெவலில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அவுட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுங்கள். சென்டிமெண்ட்டில் அவர் நடிச்சிருக்கார், சீரியஸாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். ஆக்டிங் வைஸ் ரொம்ப சீரியஸாக இன்டென்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்பா மகள், ஆமாம், ஃபேமிலி, ஒரு மூணு பேர் ஃபேமிலி. மெசேஜ் சொல்ல வர்றது ஜஸ்டிஸ்க்காக எல்லாரும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நாட் ஈவன் லோவர் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அப்பர் காஸ்டில் அதெல்லாம் பார்க்காம ஜஸ்டிஸ்க்கு சர்வ் பண்ணணும், அதெல்லாம் சொல்ல வந்திருக்காங்க. இல்லை போர் அடிக்கிற மாதிரி இல்லை, ஸ்லோவாக, ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்லோவாக மியூசிக்கோடு அப்படியே மூவ் ஆகுது படம். ஸோ ஸ்லோவாக பார்க்குறவங்க கஷ்டம் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஸ்டோரி வேணும், அதில் அதனால் நீங்கள் பார்ப்பீங்கன்னா யூ கேன் வாட்ச் த மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட் படம், நீங்கள் தான் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்க்கறது தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஆ, நல்லாயிருக்கு. நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோமோ அது வந்திருக்கு. டேரக்டர் என்ன கஷ்டப்பட்டோ அது அப்படியே வந்திருக்கு. எல்லாம் எல்லாரோட உழைப்புங்க நல்லா பயன் கிடச்சிருக்கணும், பேர் கிடச்சிருக்கோம், அதுதான். உண்டு பயங்கரமாக நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகிடுவாங்க ப்ரோ. நல்லாயிருக்கு அவர் ஆக்சுவலி பரியர் பெரும் படத்தோடு இதில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ரோல்லேயே அவரால் பண்ண முடியுதுன்னா பயங்கரம் இது. அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அவரால் இன்னும் பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்குமோன்னு என்ன நம்பிக்கை ப்ரோ. ரஞ்சித் சார் எடுத்தால் வந்து ஒரு கேஸ்ட் ரிலேட்டடாகவும், பட் அதில் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சில சிம்பிள் மட்டும் வச்சுருக்காங்க, பட் அது அந்த படத்தில் அது மாதிரி கேஸ்ட் சிம்பிள் எதுவுமே இல்லை. ஓ, நிறைய இருக்குது ப்ரோ, சாமி பேர் தான், ஆனால் நிறைய இருக்குது. இல்லை அல்மோஸ்ட் நல்லா தான் ப்ரோ இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நானுமே வந்து எதிர்பார்த்தேன் அந்த ரஞ்சித் உடனே நிறைய கேஸ்டிசம் ஒரேட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு, பட் அது மாதிரி இல்லை. பட் என்ன நடக்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு அவ்வளோதான். நிறைய பேர் பார்க்கணும், ஏன்னா படத்தை கம்மியாக பேர் நான் எண்டா மூவியில் தான் பார்க்கும்போது பார்த்தோன்னா கம்மியாக பேர் இருக்காங்க. ஒரு என்ன ஒரு 15 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்கணும் அந்த படத்தை. நல்ல படம், ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ்.